வணக்கம், நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத், மோகன்ஸ் மெடிசிட்டி மருத்துவமனையின் மகப்பேர் துறை மருத்துவர். கர்ப்ப காலத்தில் யூனிவர்சலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே கம்பல்சரியாக தைராய்டு டெஸ்ட்டுன்றதை அம்மாவுக்கு பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? அதுவும் மூணு ட்ரைமஸ்டர், மொதல் மூணு மாதத்தில் ஒரு தடவை, மூணுலேருந்து ஆறு மாதத்தில் ஒரு தடவை, மூணாவது ட்ரைமஸ்டர் அதாவது ஆறுலேருந்து ஒம்பது பத்து மாதத்தில் வந்து ஒரு தடவை பண்ணுறோம். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரு 2.5 to 3 இருக்கணும். மித்த நார்மல் பேஷனுக்கும் ப்ரெக்னன்சி பேஷண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொன்னிங்கன்னா, அந்த டிஎஸ்ஹெச்ன்ற வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது குழந்தைக்கு மூல வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்றத உலக அளவில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தைராய்டு அளவு வந்து ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிவிட்டு அதை நார்மல் வேல்யூக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால், தைராய்டு மாத்திரை ப்ரெக்னன்சி போது மட்டும், பிரசவ காலத்தில் மட்டும் உட்கொள்ள வேண்டும். இது குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகும்.